ஷாருக்கானுடைய ஜவான் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 சென்னையில் உள்ள ஒரு சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற இருக்கு. சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள கல்லூரி ஆடிட்டோரியத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல தமிழ் படங்களுடைய ஆடியோ வெளியீட்டு விழாக்களும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நடிகர்கள் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொள்ள இருக்காங்களா. அதிலுமே பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், ரசிகர் மன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் நடிகர் சங்கத்தினர் முன்னிலையில் மாலை 3 நிகழ்ச்சி தொடங்க இருக்கா. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர் யார் யாரெல்லாம் கலந்து போக இருக்காரு என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவையும் பார்க்க போறோம். ஜவான் படத்தில் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட வேடங்கள் நடித்திருக்கும் நம்ம ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்காக மும்பையிலிருந்து சென்னைக்கு விமான நிலையத்தில் பறந்து வரப்போக இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் ஜவான் படத்திற்கான படப்பிடிப்பிற்கு வந்திருக்காரு. இப்பொழுது கூட மீண்டும் படத்துடைய ஆடியோ வெளியீட்டிற்கு வர இருக்காரா. விழாவில் ஷாருக் கான் தவிர இயக்குனர் அட்லி, விஜய் சேதுபதி உள்ளிட்ட மற்ற நடிகர்களும் படக்குழுவினரும் கலந்து கொள்ள இருக்காங்க. சென்னையில் நடைபெறும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நயன்தாரா கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டிருக்காங்க. நயன்தாரா நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய படங்களில் விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க. ஆனால் ஜவான் படத்திற்கு மட்டுமே ஓகே சொல்லியிருக்காங்களாம் என்றும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆடியோ வெளியீட்டு விழாவில் நம்ம தளபதி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்று கூறப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களும் தெரிவித்து வந்திருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.